ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று கலியுகம் சார்வரி ஆண்டு மார்கழி மாதம் 19ஆம் நாள் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி. இந்த நாள் ஜனவரி 3 1730ஆம் ஆண்டிலே வீரமங்கை வேலு நாச்சியார் பிறந்தார். 290 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்திலே இன்றைக்கு வீரம் விளைந்தது ஆகும். முதல் சுதந்திர போர் என்று சொல்லப்பட்ட அந்த போரிலே 1857 வந்த போரிலே ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் மிக பிரபலமாக அறியப்பட்டார். ஆனால் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய்க்கும் கிட்டத்தட்ட 130 ஆண்டுகளுக்கு முன்னரேயே அவதைத்தவர் வீரமங்கை வேலு நாச்சியார் ஆவார். சேதுபதி மகாராஜா வம்சத்தில் பிறந்தவர். முத்துவடுகநாதரை மணக்கிறார். முத்துவடுகநாதர் என்பவர் சிவகங்கை மன்னராவார். அவரின் மனைவியாக இருந்து அவருக்கு ஆதரவாக இருக்கின்றார். ஒரு போரிலே முத்துவடுகநாதர் இறந்து விடவே இவர் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து மக்களை நிர்வகிக்கின்றார். நிர்வாகம் மட்டுமல்ல, வெள்ளைக்காரன் வரி வசூல் செய்வதற்காக ஆர்காடு நவாபை நியமிக்கிறான். அப்படி ஆர்காடு நவாப் இவருடைய இடத்தை அபகரிக்க எத்தனையோ தொந்தரவு கொடுத்த போதும் கூட, அநியாயமாய் வரி விதித்த போது கூட, அத்தனையும் துணிவோடு போராடியவர் வீரமங்கை வேலு நாச்சியார் ஆவார். இவருக்கு துணையாக மருது சகோதரர்கள் இருந்தார்கள். அப்படித்தான் இவர் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார். இவருடைய பொற்காலம் என்று கூட சொல்வார்கள். ஆனால் ஏனோ தமிழக சரித்திர வரலாறிலே வீரமங்கை வேலு நாச்சியார் பற்றி அதிகமாக விவரமாக சொல்லவில்லை என்பது வருந்தத்தக்க விஷயம்தான். அப்படிப்பட்ட வீரமங்கை வேலு நாச்சியார் தன்னுடைய 66வது வயதில் 1796ஆம் ஆண்டிலே மரணம் எய்தினார். நம்முடைய தமிழகத்திலே அவதரித்த சிவகங்கை சீமையினுடைய ராணி வீரமங்கை வேலு நாச்சியார் அவதரித்த தினம் இன்று. இதே நாள் ஜனவரி 3 1760ஆம் ஆண்டிலே பாஞ்சாலங்குறிச்சி சிங்கம் என்று அழைக்கப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்தார். வேலு நாச்சியார் பிறந்ததற்கு 30 ஆண்டுகளுக்கு பின் பிறந்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆவார். இவரும் பாளையத்துக்காரர் தான். கட்டபொம்மு பரம்பரையிலே வந்தவர். அன்றைக்கு வெள்ளைக்காரன் அநியாயமாக வரி விதிக்கவே அதை கொடுக்க முடியாமல் போக வரி கொடுக்க முடியாது என்று வீரம் பேசியவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆவார். என்றாலும் ஜாக்சன் இவரை போரிட்டு தோற்கடிக்க முடியாது என்கின்ற யூகத்தை அறிந்து நட்பாக பேசி அடிபணிய வைக்க நரி தந்திரம் செய்கின்றான். நட்பு அழைப்பு விடுகின்றான். ஆகவே ஜாக்சன் நட்பாக அழைத்த காரணத்தினாலே தமிழ் பண்பின் அடிப்படையிலே விருந்தினர்களை நாம் மதிக்க வேண்டும் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்திலே வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஜாக்சனை சந்திக்க வருகின்றார். வந்த இடத்திலே தான் தந்திரமாக கைது செய்ய முயற்சிக்கும் பொழுதுதான் வாள் வீசி வீரர்களை கொன்று அங்கிருந்து தப்பி மீண்டும் நாட்டுக்கு வருகின்றார். பின்னர் தொடர்ந்து போர் நடக்கவே பீரங்கி கொண்டு தாக்கவும் வருகின்ற பொழுதுதான் ஒரு காலகட்டத்திலே தொடர்ந்து போரிட்டு முடிவதை விட தந்திரமாக பின்வாங்கி படை திரட்டி மீண்டும் போரிடுவோம் என்று வருகின்ற பொழுதுதான் புதுக்கோட்டை மன்னர் காட்டி கொடுக்க வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்படுகின்றார். பின்னர் கயத்தாரிலே தூக்கிலப்பட்டார் என்று அமருகின்றோம். 39 ஆண்டுகளே வாழ்ந்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆவார். வீரம் விளைந்தவன் பாஞ்சாலங்குறிச்சி. அப்படி இன்றளவும் கூட வீரத்திற்கு அடையாளமாய் உரிமையை நிலைநாட்டுவதற்காக யாரை குறிப்பிடலாம் என்று சொன்னால் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவர் தான் நினைவுக்கு வருவார். அத்தகைய வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த தினம் இன்று. இதே ஜனவரி 3 1997ஆம் ஆண்டிலே கோமலேஸ்வரம்பேட்டை ரங்கநாதன் என்கின்ற ஹிந்து முன்னணி தலைவர் பலிதானமானார். இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் மிக கொடூரமான முறையிலே வெட்டி சாய்க்கப்பட்டார் கோமலேஸ்வரம்பேட்டை ரங்கநாதன் என்பவர். அவர் உண்மையில் ஒரு இரும்பு வியாபாரி,
திமுக அனுதாபி, திமுகவில் தான் இருந்தார். திருவல்லிக்கேணி பகுதியிலே முஸ்லீம்களுடைய அட்டகாசத்தை கண்ணால் கண்டு இவருக்கு உள்ளத்திலே சிறிய மாற்றம் ஏற்படுகின்றது. இது என்ன? இது இந்த நாட்டிலே எல்லா மதத்தவர்களும் சமமாக வாழ வேண்டிய இடத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதிகளிலே இவர் பெரும்பான்மையாக வந்தால் இந்த முஸ்லீம்களை அராஜகம் அதிகமாக இருக்கிறதே என்ற எண்ணம் இவரத்திலே இருந்தது. அப்படி தொடர்ந்து வருகின்ற போது தான் 1989 ராமசீலா பூஜை, ராமர் கோயில் அமைப்பதற்காக செங்கல்லை வைத்து அதை வழிபட்டு அனுப்புவது என்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அப்போது அதை கடுமையாக முஸ்லீம்கள் எதிர்க்கின்றார்கள். அதை கண்ட கோமலிசன்பட்டி ரங்கநாதனுக்கு, இது என்னது, நம்முடைய நாட்டிலே இந்துக்கள் பெரும்பான்மை வாழ்கின்ற நாட்டிலே ராமருக்கு ஆலயம் அமைக்க அதற்கென ஒரு பூஜையை நடத்தினால் அது முஸ்லீம் எதிர்ப்பதா, இது என்ன அநியாயம் என நினைத்து தான் அவர் ஹிந்து முன்னிலை தன்னை இணைத்துக் கொள்கின்றார். அந்த பகுதியில் இருக்கின்ற மற்ற திமுக அனுதாபிகளை கூட ஹிந்து முன்னிலை இணைக்கின்றார். பின்னர் மிக மிக மும்முரமாக ஹிந்து முன்னணி பணியிலே ஈடுபட்டு ஹிந்துக்குள் ஒற்றுமை ஏற்படுத்த பாடுபட்டு வருகின்றார். அதே போல் ஹிந்து வியாபாரிகள் சங்கம் என்று ஏற்படுத்தி ஹிந்து வியாபாரிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுத்தி இந்த முஸ்லீம் அராஜகத்தை தடுக்க முற்படுகின்றார். இதனால் ஆத்திரம் அடைந்த பயங்கரவாதிகள் இஸ்லாமியர்கள் இந்த நாள் ஜனவரி 3, 1997 பஜார் பகுதியிலே மக்கள் கூட்டமாக இருக்கின்ற பகுதியிலே கூட இவர் இருக்கின்ற பொழுது தன் மகனை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு இவர் திரும்புகின்ற பொழுது அதே இடத்திலேயே இவரை வெட்டி சாய்த்து விட்டு சென்றார்கள். அத்தகைய கோமலேஸ்வரம்பட்டை ரங்கநாதன் பலிதானமான தினம் இன்று.